இருக்க எந்த முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினைதீர்க்க எந்த முருகையா வேலுண்டு வினைதீர்க்க எந்த முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புடன் கிடைக்கக்கூடிய நல்ல பொழுதாக அமைய இறையருளும் குருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியருடைய அன்பும் ஆசியும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று உலக மக்களாலே போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனுடைய ரதோற்சவம் என்கின்றதாகிய தேர் திருவிழா, முருகப்பெருமான் தேரேறி அடியவர்களுக்கெல்லாம் அருள்காட்சி கொடுக்கின்ற ஒரு சிறந்த திவ்ய நாள். இந்த அசாதாரண சூழ்நிலையிலே மக்கள் அதிகம் செல்ல முடியாவிட்டாலும் முருகப்பெருமானுடைய தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று நல்லைக்கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருளினாலே இந்த உலகெங்கும் வாழுகின்ற எல்லா மக்களும் சேமமாக வாழவும், இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் தாக்கத்திலிருந்து மக்களெல்லாம் விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு நல்லைக்கந்தனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நல்லூர் கந்தப்பெருமானை சிறந்தாழ்த்தி பிரார்த்தித்து, இன்று ஆவணி மாதத்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்தோறும் சூரிய வழிபாடை வழிபாடு செய்வது. இந்த சூரிய பகவான் சிவனுடைய வலது கண்ணாகவும் விஷ்ணுவுடைய இடது கண்ணாகவும் போற்றப்படுகின்றவர். அதனாலே தான் சிவசூரியன் என்றும் சூரிய நாராயணர் என்றும் போற்றப்படுபவர். பிரத்யக்ஷ தெய்வமாகிய இந்த சூரிய பகவானை இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமைகளே விசேஷமாக அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது பொங்கல் வழிபாடுகள் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் பிரத்யக்ஷ தெய்வத்தினுடைய அனுக்கிரகமெல்லாம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய சிறந்த நாள் இந்த ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமைகள். இந்த சூரியனை உதிக்கின்ற பொழுது நாம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தியும் இவ்வாறான நோய் எதிர்ப்பு சக்திகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த வகையிலே இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்து நல்லைக்கந்தனுடைய தேர் திருவிழாவிலே நல்லைக்கந்தனுடைய தேர் உற்சவத்திலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் வீடுகளில் இருந்து பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக இந்த நல்லைக்கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும், கந்தப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் உலகை விட்டு நீங்கி எல்லா மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வந்து சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கு நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாளைய தினம் நல்லைக்கந்தனுடைய தீர்த்த உற்சவம் அமாவாசை விரதம், இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசை விரத அனுஷ்டானங்களோடு கூடிய தீர்த்த உற்சவத்திலும்
நல்லைக்கந்தனுடைய தீர்த்த உற்சவ பெருவிழாவிலும் அடியவர்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் வீட்டிலே இருந்து பிரார்த்தித்து நல்லக்கந்தனுடைய அருளெல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.